கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் இந்த நாளிலே தகப்பனாருடைய கடமைகளை பற்றி ஒருவேளை ஒரு தகப்பனாக ஊழியத்தில் உள்ள அனுபவத்தினோடு உங்களோட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம் உங்களிடத்தில் வேதாகம் இருக்குமானால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று தசலோனிக்கேயர் ரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் பதிமூன்று வசனங்கள் ஒன்று தசலோனிக்கேயர் ரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் பதிமூன்று வசனங்கள் உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் வேரில் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க இருந்தோம் சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு இருக்கும் உங்களில் ஒருவனுக்கும் வாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்து கொள்வோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது பிரியமானவர்களே நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே பிரியமானவர்களே ஒருவேளை உலக பிரகாரமாக சில பெற்றோர் இந்த தகுதியிலிருந்து தவறி இருந்தாலும் வேத வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு மேன்மை பெற்றோர்கள் அப்பா அம்மா குறிப்பாக இந்த வசனத்தில் அப்பாதான் பிள்ளைகளுடைய மேன்மை என்று பார்க்க நாம் வாசித்த வேத பகுதியிலே தாயிலிருந்து ஆரம்பித்து தகப்பனிலே முடிகிறது தாய்க்கும் பொறுப்புண்டு தகப்பனுக்கும் பொறுப்புண்டு பிரியமானவர்களே பெற்றோர் என்ற நிலையில் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வேத பகுதியிலிருந்து பெற்றோர் குறிப்பாக தகப்பன் மார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஏழு குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம் என்று இருக்கிறது அப்போ தகப்பன்மார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பட்சமாய் நடந்து கொள்ள வேண்டும் அது ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் பட் வி விபில் அமங்யூ அமங் யூ இந்த ஜென்டில் என்ற வார்த்தை தத்துவ ரீதியாக லா அபைடிங் பட் நாட் லா என்ஃபோர்ஸிங் என்று அர்த்தம் ஹூ இஸ் அ ஜென்ட்ரல் மேன் ஹீ இஸ் லா அபைடிங் பட் இஸ் நாட் லா என்ஃபோர்ஸிங் பிரியமானவர்களே ஒரு ஸ்திரீயை விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு வருகிறார் அவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டாதான் லா இயேசு கிறிஸ்து லா பைடிங் அவர் பிரச்சாரம் செய்யவில்லை செய்ய மாட்டார் இந்த ஸ்திரியை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ அந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டும் என்றால் அவள் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் உங்களில் பாவம் இல்லாதான் அவள் மேலே கல் என்று சொல்லுகிறார் அப்படியான அந்த கல்லை யார் எரிந்திருக்க வேண்டும் தான் அந்த கல்லை எரிந்திருக்க வேண்டும் ஆனால் ஏசு அவளை பார்த்து பரவாயில்ல போ என்று சொல்லலை இனி பாவம் செய்யாது அப்போ விபச்சாரத்தை அவர் சரி என்று சொல்லவில்லை இனி பாவம் செய்யாத இனி விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லுகிறார் அவளுக்கு ஒரு அறிவுரை வழங்குகிறார் ஆனால் அந்த சட்டத்தை அவள் மேலே ஃபோர்ஸ் பண்ணவில்லை இதைத்தான் பிரியமானவர்களை தத்துவ ரீதியாக எ ஜென்ட்லி பிஹேவியர் இஸ் லா அபைடிங் நாட் லா என்ஃபோர்சிங் என்று சொல்லுகிறார் இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஜென்ட்லாக பிஹேவ் பண்ணுறோம் இப்போ ஒரு நாள் ஒரு வீட்டில் அந்த அம்மா தன்னுடைய கணவன்ட்டை சொல்கிறாங்கப்பா நாலேருந்து நம்ம வீட்டில் குடும்ப ஜபம் வைக்கணும் காலையிலே குடும்ப ஜபம் வைக்கலாம் காலையில் நான் வாக்கிங் போகணும் காலையிலலாம் முடியாது அப்படின்னா நீ அஞ்சு மணிக்கே வச்சிரு பிள்ளைங்கள்லாம் அஞ்சு கிளம்ப மாட்டாங்கப்பா ஒரு ஆறு மணிக்கு வைக்கலாம் ஆறு மணிக்கு நான் வாக்கிங் போய்டுவேன் அப்புறம் எப்படியோ மனைவியுடைய வற்புறுத்தலுக்கு பேரில் சரி ஐந்தரை மணிக்கு நாளைக்கு ஐந்தரை மணிக்கு குடும்ப ஜபம் குடும்ப ஜபம் ரொம்ப நல்லது எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க சின்ன வீடு ஒரே ரூம் தான் பிரியமானவர்களே இவர் நைட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த நியூஸ் அந்த நியூஸ் என்று சொல்லி ஒவ்வொரு நியூஸாக கேட்டுட்ருக்கார் பத்தரை பதினொன்றாச்சு தான் அந்த மனைவி கிச்சனில் வேலை செய்துட்ருக்குறாங்க பிள்ளைகள் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க அப்படியே படுத்தாச்சு இவர் காலையில் ஐந்து மணிக்கு எழுபரை மணிக்கு ஜபம் ஐந்து மணிக்கு எழும்பி ட லைட் போடுறாரு டம்மால் டுமில் கதவை அடைக்கிறார் எப்படியாவது எல்லாரையும் எழுப்பிடணும்னு சொல்லி யாரும் எழும்புற மாதிரி தெரியல கால் மணிக்கு மணி எழுப்பு ஏ எந்திரி எந்திரி அஞ்சரை மணிக்கு குடும்ப ஜபம் அஞ்சரை மணிக்கு குடும்ப ஜபம் நீ தானே சொன்ன ஏ முடியலைங்க எலும்பு கட்டாயப்படுத்துகிறார் பெரியம்மனில் பிள்ளைங்க தூங்கிட்டுருக்காங்க பிள்ளைங்களை தட்டி அழுப்புறாரு முகத்தில் தண்ணி அடிக்கிறார் சிவமண் சிவமன் சோமன் ரொம்ப நல்லது அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறார் அவருடைய பிஹேவியரை நான் ஜென்டில் பிஹேவியர் அப்படின்னு சொல்ல முடியலை ஒருவேளை அந்த பிள்ளைகள் அந்த ஜபத்தில் உட்கார்ந்தாலும் கூட எந்த அளவுக்கு அந்த ஜபம் அவிக்குரிய ஜபமாக இருக்கும் என்று தெரியலை அப்போ இங்கே பவுல் சொல்கிறாரு உங்கள் பிள்ளைகள்கிட்ட பச்சமாக நடங்க பி ஜென்டில் லாபைடிங் நீங்கள் லா பட் டோன்ட் பி லா என்ஃபோர்ஸிங் அந்த லாவை அவங்க மேலே திணிக்காதீங்க ஒரு தகப்பின ரொம்ப லா லாபைடிங் பர்சன் ஸ்கூலுக்கு பிள்ளைய கூட்டு போகணும் எட்டு மணிக்குள்ளே ஸ்கூலில் இருக்கணும் எல்லான்னா பிரிந்தி பண்ண வழியாக விட்டுருவாங்க சிக்கரம் சிக்கரம் டைமுக்கு போகணும் ரொம்ப டைம் கான்சியஸ் சீக்கிரம் சீக்கிரம் சாப்பாடு கட்டு சாப்பாடு கட்டு சீக்கிரம் போகணும் அப்போ தான் இந்த பையன் சொல்கிறேன் என் கணக்கு புக்கை காணுன்ற அடி ஒட்டின்னு ஒரு அடி நாடா எல்லாத்தையும் டோன்ட் கீப் எவ்ரித்திங் இட்ஸ் ப்ராப்பர் பிளேஸ் எல்லாத்தையும் அது என்ன அந்த இடத்துல வைக்கணும்ல எவ்வளோ நாள் சொல்லியிருக்கேன் அப்போ தான் அந்த அம்மா என் கத்தியை எங்கேயாவது பார்த்தீங்களா டிடிசி மை டிசி மை நைஃப் என்னிவா எங்கேயாவது என் கத்தியை பார்த்தீங்களா ஒன்று எடுத்துறாரு பாரு உங்கள் அம்மையை மாதிரியே வந்து வாசிச்சிருக்கடா டெய்லியும் இந்த கத்தியை தேடுவோம் ஒரு இடத்துல வைக்கிறாளா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ரெண்டு திட்டு எப்படி அவசர அவசரமாக அந்த அம்மா டிஃபன் எல்லாம் கட்டி கொண்டு வந்து அந்த கேரியரை வைக்கிறது உள்ள டிஃபனே வைக்க மறந்துவிட்டாங்க இவர் பண்ண கூத்துல டிஃபனே வைக்காமலே டிஃபன் கேரியரை தூக்கிட்டு வந்துட்டாங்க அவ்வளோ அவசரம் இப்போ பெறப்படும் போது அவர் கேட்குறாரு யாராவது கார்கியை பார்த்தீங்களா என் கார்கி எங்கேன்னு யாராவது பார்த்தீங்களா கார்கியை பார்த்திங்களாங்கிறார் இவருக்கு கார்க்கி எங்கே வச்சோம் தெரில டெய்லி கார்கிக்கு தேடுவார் இவர் பேர்ஸை தேடுவார் ஆனால் அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு கீப் எவ்ரி திங் இன் இட்ஸ் ப்ராப்பர் பிளேஸ் அப்படின்னு சொல்லி

Forbearing, Sympathetic, Considerate, Understandable, Compassionate, Benevolent and so on, ఫు ఇదా అహరాద నా ఎంత మీనింగ్స్ జెంటాన కైండా కైండ్లీ టెండర్ పెన హ్యూమీన్ లీనీయంట్ మర్సిఫుల్ ఫర్ కివింగ్ ఫరింగ్ సింపతటిక్ கன்சிடரேட் அண்டர்ஸ்டாண்டிங் கம்பேஷனேட் பினவலண்ட் அண்ட் சோவான் சோஃபோத் அவர் சொல்கிறார் பால் கொடுக்குற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல் அது இங்கிலீஷில் இருக்குது ஈவன் ஆஸ் ஏ நர்ஸ் செரிசத் ஹேர் சில்ட்ரன் ஏ நர்ஸ் செரிசத் ஹர் ஓன் சில்ட்ரன் இந்த நர்சிங் மா இது நர்ஸ் என்று சொன்னால் நர்சிங் மாத பால் கொடுக்கிற தாயா ஒரு நர்சிங் மதர் அது எப்படி செரிஸ் பண்றாங்களோ அந்த கிரேக்க சொல்லினுடைய பொருள் ஆஸ் அ பேர்ட் ப்ரூட் ஓவர் ஹர் எக்ஸ் சிக்ஸ் எப்படி ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகள் மேல் அடை முட்டையின் மேல் அடை காக்குமோ குஞ்சுகள் எப்படி செட்டுகளுக்கு கீழே வைத்து பாதுகாக்குமோ அப்படி பி கன்சிடரேட் பி லீனியன்ட் யுவர் வச்சொல்ற பிரியமானவர்களே திஸ் இஸ் த ஃபஸ்ட் டிசைரபிள் பிஹேவியர் ஆஃப் த ஃபாதர் பி ஜென்ட்ல ரெண்டாவது எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களை ஆனபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம் ஸோ ஆங்கிலத்தில் இருக்குது ஸோ பீயிங் அஃபெக்ஷனேட்லி டிசையரஸ் ஆஃப் யூ பீயிங் அஃபெக்ஷனேட்லி டிசையரஸ் ஆஃப் யூ உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக வாஞ்சையாக இருந்தோம் அப்போது ஒரு தகப்பனுடைய ரெண்டாவது டியூட்டி பெற்றோருடைய டியூட்டி உங்கள் பிள்ளைகள் மேலே மிகவும் பிரியமும் வாஞ்சியுமா இருங்கள் பிரியமானவர்களே இந்தி ஒரிஜினல் லாங்குவேஜ் தோஸ் வேர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ்ட் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் லவ் தட் கிவ்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகேன் மேலும் 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 அன்பு காட்டுகிறது பிரியமாகல எங்கள் சபையில் ஒரு முறை அன்புக்கும் செல்லத்துக்கும் உள்ள பத்து வேறுபாடுகள் எடுத்து எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை அன்புக்கும் செல்லத்துக்கும் பிள்ளை மேலே அன்பாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கக்கூடாது அன்புக்கும் செல்லத்துக்குள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு அன்பு பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுக்கும் செல்லம் பிள்ளைகள் கேட்டதே கொடுக்கும் இப்போ நீங்கள் பிள்ளைகள் மேலே அன்பாக இருக்கீங்களா பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்குறீங்களா பிள்ளைகள் மேலே அன்பாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுப்பீர்கள் இவள் கீத செல்வங்க நீர் நீங்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்தீங்கன்னா எப்படி தெரியும் இவள் வாட் தே ஆஸ்க் பிள்ளைகள் என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்கன்னா செல்லமாக இருக்கிறீங்க இன்னொன்று கூட நான் சொல்கிறேன் அன்பாக இருந்தோம்னா பிள்ளைகள் நமக்கு பயப்படும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும் நம்மளை ரிவியர் பண்ணும் நம்ம கனப்படுத்தும் நம்ம மேலே ஒரு பக்தியாக கூட இருக்கும் அப்பா மேலே அம்மா மேல் நம்ம அன்பாக இருக்கிறோங்கிற கடையாளம் பிள்ளைகள் நம்ம கனப்படுத்தும் பயப்ப ஒரு பக்தி இருக்கும் ஒரு விதமான ரெஃபரன்ஸ் இருக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்லி எங்க பிள்ளைகளுக்கு பெற்றோர் பயப்படுறாங்களோ வேர் த பேரண்ட்ஸ் பியர் த சில்ட்ரன் ஐயோ என்ன பண்ணுவானோ அவன் சாப்பிட மாட்டான் இல்லை வேற ஏதாவது பண்ணிக்குவான் அதனால என்ன பண்ணுறது அவன் பிளாக்மெயில் பண்ணுறான் என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் பயப்படுகிறார்களோ அங்கே செல்லம் கொடுக்கிறார்கள் என்று அர்த்தம் நீங்கள் பிள்ளைகளுக்கு பயந்து ஒன்று செய்தால் அது செல்லும் பிள்ளைகளுக்கு இடத்துல உங்களுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்குமானால் அது அன்பு நீங்கள் அன்பா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் அன்பாக இருந்தால் கண்டிப்பாக பிள்ளைங்க பயப்படும் நீங்கள் செல்லம் கொடுத்தீங்கன்னா உங்களை ஏறியுமே ஆரம்பிச்சிருங்க பிரியம்மான் அவர்களே அண்ட் அகேன் வீ ஆர் ஷோயிங் லவ் பிரியம்மான் அவர் சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு ஜீவனையும் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருந்தோம் அப்புறம் நம்பர் டூ பேரண்ட்ஸ் குறிப்பாக ஃபாதர் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜீவனியும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் அந்த லவ்வை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டும் அந்த லவ்வை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டும் ஒரு நிகழ்வு ஒரு ஸ்கூலில் அந்த பாய்ஸ் எல்லாம் ஸ்கவுட் கேம்ப் ஒரு சாரனர் முகாமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த சாரனர் முகாமில் அவங்க பத்து நாள் தங்க போகிறாங்க அவங்க வீட்டிலருந்து கேஜெட்ஸ் அதாவது ஸ்டவ்வு இன்னும் பத்து நாளைக்கு கூட சமைக்கக்கூடிய சில பொருட்கள் இதெல்லாம் அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பத்து நாள் அவங்க ஒரு கேம்புக்கு போகிறாங்க எல்லா பிள்ளைகளும் எக்ஸைட்டட் அதில் ஒன்று சொன்னாங்க ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் டே இட்ஸ் அ ஹாலிடே அதனால் உங்கள் ஃபாதரை கூப்பிட்டுவாங்க ஸ்கவுட் கேம்புக்கு உங்கள் ஃபாதர்ஸை கூட்டுவாங்க எல்லா பிள்ளைங்களும் சரி சரி ஏன்னா அன்னைக்கு ஜென்ரல் ஹாலிடேஸ் பேரெண்ட்ஸுக்கு போய் எடுத்துக்கோம் அவங்கள கூப்பிட்டு வாங்க இந்த பையன் அஞ்சு மணிக்கு பிறப்புன்னு சாய்ந்துடும் முந்தின நாள் அப்பாட்டு சொல்கிறேன்ப்பா ஃபைவ் ஓ கிளாக் போகணும் ஆ நான் வந்துடுறேன் ராஜா நான் வந்துடுறேன் ஃபோர் ஆச்சு ஃபோர் தேர்ட்டி ஆச்சு அப்பா வரல ஃபைவ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்பா வாங்கப்பா நான் வந்துடுறேன்டா கொஞ்சம் ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது நான் வந்துடுறேன் காலையில் மணிக்கும் ஆறு ஏழு ஏழரை மணி வர்றார் பையன் அழுதுகிட்ருக்கான் எல்லோரும் கேம்புக்கு போயிட்டாங்கப்பா அப்பா சொல்கிறேன் காலையில் தான் நான் ப்ரோக்ராம் உன்னை காலையிலேயே நான் கூப்பிட்டு போயிடுறேன் நான் உன்னை காலையிலே கூப்பிட்டு போடுறேன் டோன்ட் வரி ஏழு மணி கூப்பிட்டு போயிடுறேங்கிறார் இன்னே பையனை அதை நம்பி திங்ஸ் எல்லாம் எடுத்து காரில் அவன் பேகு பேக்கேஜு ஸ்டவ் எல்லாத்தையும் காரில் வச்சிட்றான் கல்லாப்பா எழும்பல நேர் கழிச்சி போய் அப்பா எழுப்புகிறேன் அப்பா டைம் ஆகிடுச்சுப்பா போகணும்ப்பா ஐயோ பார்க்க முடியலடா இப்போ அவர் கால் வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு நான் போயே ஆகணும் சார்டு அது ஒரு தடவை இந்த கேம்ப் மிஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் கேம்ப் நமக்கு நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுறேன் உன்னே இந்த பையன் வெரி மச் டிஸ்அப்பாயிண்ட் டிக்லர் இருந்த இவனுடைய பேகேஜ் ஸ்டவ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டில் அழுதுகிட்டே வைக்கிறேன் ரொம்ப வாஸ் டோட்டலி டிஸ்அப்பாயிண்ட் பத்து மணிக்கு அந்த முக்கியமான ப்ரோக்ராமுக்கு அப்பா பெறப்படுறாரு பையன் பார்க்குறோம் அப்பா ஒழிச்சு கால்ஃப் ஸ்டிக்கை கொண்டு காரில் வைக்கிறத பார்த்துட்டான் அப்பா கால்ஃப் விளாட போகிறாரு அப்பாவுக்கு என்னை கேம்ப் கூட்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என் கூட கேம்ப் பெறக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்பாவுக்கு கால்ஃப் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஐ ஆம் நாட் இம்பார்ட்டண்ட் த சைல்டு லேர்ன்ட் அ லெசன் ஃபார் மை ஃபாதர் ஐ ஆம் நாட் இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஃபாதர் இஸ் கால்ஃப் மேட்ச் இஸ் இம்பார்ட்டண்ட் ஒருவேளை அந்த பையன் அப்பாவுக்கு பயப்படுகிற பயத்தோடு வளருவான் எவளிய நிச்சயமாய் சொல்லுகிறேன் அந்த பையனுக்கு அந்த அப்பா மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கவே இருக்காது அந்த அப்பாவுக்கு என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் மற்ற இன்ட்ரெஸ்ட் பெரியது உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் அன்பை நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டும் பிரியம்மான் வாஞ்சியாக இருக்கேங்கிறத நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட வேண்டும் நம்ம பைபிளில் லவ் 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 என்ற வார்த்தை பார்க்குறோம் அன்பு அன்பு அன்புன்னு சொல்லி பிரியம்மான் இந்த அன்பு என்று சொல்வது இட் இஸ் நாட் எ ஸ்டாட்டிக் வேர்ப் இட்ஸ் அ கைனட்டிக் வேர்பு அன்பா இருக்கிறனால பிரயோஜனமே இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ நூறு தடவை ஒய்ஃபில் சொல்லட்டுமே அதனால் அவளுக்கு என்ன பிரயோஜனம் அதனால அவளுக்கு என்ன பிரயோஜனம் பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம் சில்ட்ரன் வில் லவ் யூ நோ யூஸ் அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது யாரும் அன்பா இருக்கவே முடியாது அன்பா இருக்கிறேன்னு சொல்றது பொய் அன்பாக இருக்கவே முடியாது

உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் எப்படி என்ற அன்பாக இருக்க முடியும் எனக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் எப்படி என்ற அன்பாக இருக்க முடியும் பெரியம்மாலே லவ் இஸ் அக்காய் நிட்டுக்குவார் நீங்கள் அன்பு செய்யத்தான் முடியுமே ஒழிய அன்பாக இருக்க முடியாது அன்பாக இருக்கிறனால ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை பவுல் எழுதுவார் உங்கள் அன்பின் பிரயாசம் என்று எழுதுவார் அன்பு இருக்குமானால் டெமான்ஸ்ட்ரேட்டிவாக தான் இருக்கும் பெரிய மேல உங்கள் பிள்ளையின் மேலே நீங்கள் அன்பாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் நம்ம பெற்றோர் நம்ம மேலே அன்பாக இருக்காங்க தேவன் அன்பாக இருக்கார் அன்பாக இருக்கார்னு பரலோகத்திலே உட்காந்துருந்தார் ஹவ் கேன் வி அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் காட் வி மே அண்டர்ஸ்டாண்ட் பவர் ஆஃப் காட் தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்வோம் தேவனுடைய மயிற்று அறிந்து கொள்ளலாம் தேவனுடைய பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளலாம் ஆனால் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் இறங்கி வந்து சிலுவையில் மறிக்க வேண்டும் அப்பந்தான் தேவன் அன்பா இருக்கிறார் என்று அறிய முடியுமே ஒழிய இல்லைன்னா அவர் மிரக்கல் செய்வார் அவர் பெரிய வல்லமை சூரியனை சந்திரனை எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம் ஆனால் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியாக வேண்டும் நீங்க உங்க பிள்ளைகள் மேலே ரொம்ப இருக்கிறீங்க என்று சொன்னால் நம்பர் டூ பி அஃபெக்ஷனேட் பி டெமான்ஸ்ட்ரேட்டிவ்லி அஃபக்ஷனேட் செயல்பாட்டில் வாஞ்சையை காண்பியுங்கள் முதலாவது கனிவுடன் இருங்க ரெண்டாவது செயல்பாட்டில் வாஞ்சையை காணி காண்பியுங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் நீங்கள் பிள்ளைகள் மேலே எவ்வளவு வாஞ்சியாக இருக்கீங்க செல்ல முடிக்காதீங்க நீங்கள் எவ்வளவு வாஞ்சாக இருக்கீங்கிற காட்டுங்க ப்ராடிக்கல்ஸ் அங்கே கெட்ட திரும்பி வருகிறான் அது கெட்ட என்பதை காட்டில திரும்பிய திருந்திய மைந்தன் திரும்பி வருகிறான் அப்பாவுடைய அன்பு டெமான்ஸ்ட்ரேட்டிவாக இருக்குது அவன் வர்றான்னு தெரிந்த உடனே ஓடி போகிறாரு கழுத்தை கட்டி கொண்டு அவனை அணைக்கிறாரு முத்தமிடுறாரு விட்டு கொண்டு வர்றாரு அவனுக்கு விருந்தாயத்தைப்படுத்துகிறாரு புது உடை வாங்கி கொடுக்குறாரு எல்லாம் செய்கிறாரு இஸ் லவ் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங் பெரியமாலே உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் அன்பாக இருக்கலன்னு என்று சொன்னார் அந்த அன்பு டெமான்ஸ்ட்ரேட்டிவாக இருக்க வேண்டும் சரி மூன்றாவது அதே எட்டாம் வசனத்துக்கு கடந்து போவோம் நாங்கள் உங்கள் பேரில் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடினாலே எங்கள் ஜீவனி உங்களுக்காக கொடுக்க இருந்தோம் எங்கள் ஜீவனி உங்களுக்காக கொடுக்க மனதாயிருந்தோம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமே உண்டாவதாக வில்லிங் டு ஹாவ் இம்பார்ட்டன்ட் அண்ட் டு யூ நாட் அ காஸ்பல் ஆஃப் காட் ஓன்லி பர் ஆல்சோ அவர் ஓன் சோல்ஸ் பிகாஸ் யூ ஆர் டியர் அண்ட் டுவர்ஸ் பிரியமானவர்களை கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாக சொல்லி தொடர்ந்து சொல்கிறாரு ஒன்பதாம் வசனத்தில் சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உங்களில் ஒருவருக்கும் பாரமாயிராமல் இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்திலே பிரசங்கித்தோம் ஃபார் யூ ரிமெம்பர் பிரதர் அவர் லேபர் அண்ட் ட்ரவேல் ஃபார் லேபரிங் நைட் அண்ட் டே பிகாஸ் வி வுட் நாட் பி சார்ஜபுள் அண்ட் டு எனி ஆஃப் யூ வி பிரீச் அண்ட் டு யூ த காஸ்பர் பிரியமானவர்களே பத்தாம் வசனம் விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி இந்த மூன்று வசனத்திலேருந்து மூன்று குறிப்புகளாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் ஒன்று பி எக்ஸம்பிளரி உங்களுக்கு நாங்கள் மாதிரியாக இருந்தோம் உங்களுக்கு நாங்கள் மாதிரியாக இருந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி ஒரு மாதிரியான வாழ்க்கை சிலருடைய வாழ்க்கை ஒரு மாதிரியாக இருக்கும் அது வேறு ஒரு மாதிரியான வாழ்க்கையில் ஒரு மாதிரி வாழ்க்கை நமக்கு தேவை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும் நம்ம வந்து வி ஷுட் பி வேர்தி ஆஃப் இமிட்டேஷன் நம்மை பார்த்து அவர்கள் இமிட்டேட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஒன்று குழந்தைய நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களில் வாசிப்போமானால் ஐ ஹவ் பி காட்டன் யூ வே ஃபர் ஐ பி சீச் யூ பி ஃபாலோயர்ஸ் ஆஃப் மீ பி ஃபாலோயர்ஸ் ஆஃப் மீ என்னை பின்பற்றுன்னு சொல்கிறார் அப்பா அம்மா பிள்ளைகளை பார்த்து என்ன செய்யணும் இதை செய்யாது அதை செய்யாது என்று சொல்லக்கூடாது என்ன பின்பற்று மேலே கீப் எவ்ரித்திங் இன்ஸ் ப்ராப்பர் பிளேஸ்ங்கிறக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன் பிள்ளை நோட் புக்கை மிஸ் பண்ணிடுச்சுன்னா அடிக்கிறது இல்லை மனைவி கத்தியை தேடினா கோவப்படுறது இவன் கார் சாவியை தேடிகிட்டு இருக்கிறது இல்லை பிள்ளைக்கு என்ன சொல்லணும் அப்பா எப்படி எவ்ரி திங் ஐ கீப் இட் இன் அ ப்ராப்பர் பிளேஸ் லேர்ன் ஃப்ரம் டேடி நான் செய்கிறது போல் செய்யே அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும் என்ன ஃபாலோ பண்ணு என்ன ஃபாலோ பண்ணாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப என்னுடைய வேல்யூ சிஸ்டம் நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் பிரியமானவர்களே அதான் லீடர்ஷிப் லீடர்ஷிப் என்று சொல்கிறவங்க லீட் பண்ணுறவங்க லார்ட்ஷிப் என்கிறவங்க துரைத்தனம் பண்ணுறவங்க நம்ம துரைத்தனம் பண்ணிறவங்கள நம்ம லீட் பண்ணுகிறவர்கள் நம்முடைய லைஃப் பிள்ளைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளரி லைஃபாக இருக்கணும் ஒரு சின்ன கதை நான் சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன் பிரியமானவர்களே ஒரு தாயார் இறந்து போகிறாங்க அந்த பிள்ளை சின்ன குழந்த ஒரு நான்கு ஐந்து வயது இருக்கும் அந்த தகப்பன் தாய் இறந்த துக்கம் பிள்ளைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி பிள்ளையை ரொம்ப அன்பாக வளர்க்கிறாரு அன்பாக வளர்ப்பது மாத்திரமல்ல ரொம்ப ஒழுக்கத்தில் வளர்க்கணும்னு முயற்சி பண்ணுற பிள்ளைய நல்லா ஒழுக்கமாக வளர்க்கணும்னு முயற்சி பண்ணுறாரு ஒரு நாள் ராத்திரி அந்த பிள்ளை முளைக்குது விழித்து பார்க்கும்போது அப்பாவை காணும் ஏன் அப்பா கணுமே அப்பாவுக்கானுமே அழுது 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 அந்த சின்ன பையன் அப்படியே தூங்கிடுறேன் காலையில் பார்த்தா அப்பா இருக்காரு எங்க டேடி போனீங்க அப்படி இங்கேதான்டா இருந்தேன் இல்லை டேடி நைட்ல உங்களை தேடின நீங்க இங்கே இல்லை டேடி பிலீவ் திட் அவன் அதை நம்பின அப்பா ரொம்ப நம்ப ரெண்டாவது நாளும் தூங்கும் போது அந்த பையன் விழித்து கொண்டான் அப்பாவை தேடுகிறான் அப்பாவை காணல அன்றைக்கும் அழுது 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 தூங்கிட்டான் அப்பா வர்றாரு அப்பா நைட்டில் எங்கே பார்ப்பான நீங்கள் உங்களை காணுமேண்ணா இங்கே தான்டா இருந்தேன் இல்லை டேடி நைட்டில் நான் முழிச்சு பார்த்தேன் உங்களை காணும் டேடி உங்களை தேடணும் டேடி அப்படின்னு இல்லை 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 நீ தூக்கத்தில் சொப்பதான் கண்டப்பா நான் அங்கே தான் இருந்தேன் சார் அப்போ அந்த பையன் சொன்னான் நோ டேடி ஆர் லைங் நீங்கள் பொய் சொல்கிறீங்க டேடின்னா அது வரைக்கும் அவன் அப்பாவை பார்த்து பொய் சொல்கிறீங்கன்னு சொன்னதே இல்லை அன்னைக்கு பொய் சொல்கிறீங்கன்னு சொன்னேன்னு ஓங்கி ஒரு அரை கன்னத்தில் கொடுத்துட்டாரு விரல்கள் பதிகிற மாதிரி இந்த பையன் அதை எதிர்பார்க்கல அவரும் அப்படி நடந்து கொள்ளணும்னு நினைக்கல பையன் அழ ஆரம்பித்தான் அவரும் அந்த பையனை கட்டி பிடித்து கொண்டு சாரி தம்பி சாரி நீ பெரியவங்களை பார்த்து பொய் சொல்கிறன்ட்டுலாம் சொல்லக்கூடாது அது வந்து தப்பு அப்படி பேச இவன் சாரி டேடி நீ அப்படி பேச மாட்டேன் டேடி சாரி டேடி சாரி டேடின்னு இவன் அன்றைக்கி முழுசம் அவனை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி அவனை கடை கூட்டு போகிறாரு அவன் வாங்க அவனுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்குறாரு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு வாஸ் கீப்பிங் வெரி சேர்ஃபுல் பிரியமானவர்களே என்னவர்களே அன்றைக்கு கொஞ்சம் மழை பெய்து கொண்டு இருந்தது இந்த பையன் தூங்கலை தூங்குற மாதிரி அப்படியே பாவலை பண்ணோம் இவர்கிட்ட வந்து பார்க்குறாரு பையன் நல்லா தூங்குற மாதிரி இருக்கிறான் மழை பெய்து அப்போ தான் ஓய்ந்துருந்தது அவர் போய் தன்னுடைய ரெயின் கோட் எடுத்து போட்டார் அவருடைய ஸ்ட்ராஹெட் அங்கே இருந்தது அதை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டார் கம்பூட்ஸ் எடுத்து போட்டார் பூட்ஸ் மெதுவாக கதவை திறந்துட்டு வெளியே போனார் இந்த பையன் ஓட்டக்கன்று போட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பிரியம்மான்னு அப்பா வெளியே போய் கொஞ்சம் நேரம் ஆனால் இவன் போனான் இவன் போய் அவருடைய அவனுடைய ரெயின் கோட் எடுத்து போட்டான் அவருடைய அவனுடைய ஸ்டாக் ஹேட் எடுத்து வச்சான் இவனுடைய கம்பூட்ஸை போட்டுக்கிட்டான் ஏதோ வெளியே வரான் எங்கே போடணுன்னு தெரில மழை பெய்து ஓய்ந்திருக்கு ஒரே இருட்டாக இருக்குது வெறும் ஸ்டாரி லைட் வெறும் விண்மீன்களுடைய வெளிச்சம் மாத்திரம்தான் அப்போ எங்கே போனான்னு தெரில எல்லாம் சேரும் சகதியமாக இருக்குது அந்த சேரும் சகதியில்லை அவங்க அப்பா பண்ண ஃபுட் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அவர் கம்பூட்ஸ் போட்டு நடந்த அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்ல இவன அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பித்தான் அங்கே ஒரு சின்ன குடிசை குடிசையில் சின்ன விளக்கு மின்னுக்கு மின்னுக்குன்னு இருந்துகிட்ருக்கு நல்லா குடிச்சிட்டு அதில் விழுந்து கிடந்தார் மனைவி இறந்ததுலேருந்து அவருக்கு இந்த பழக்கம் வந்துடுச்சு வாசலில் போய் நிற்கிறான் எனக்கு ஒரே அவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு அங்கேருந்து ஓடி வந்தார் சனி சனி ஹவு டிட் யூ கம் ஹியர் நானே எப்படிறாங்க வந்த சனி சனி ஹவு டிட் யூ கம் ஹியர் அப்படின்னார் அவன் வாக்கிங் ஆன் யூர் ஃபுட் ஸ்டெப்ஸ் வாக்கிங் ஆன் யுர் ஃபுட் ஸ்டெப்ஸ் உங்கள் ஃபுட் ஸ்டெப்ஸில் உங்கள் பிள்ளைகள் நடந்தால் எங்கே போவாங்க உங்க உங்கள் பிள்ளைகள் நடந்தால் பரலோகத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களா டிசைட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது சொல்றாரு நாங்கள் உங்களுக்கு பாரமாயிராத படிக்க நான்காவது குறிப்பு நிறைய வீடுகளில் ஒரு வயது வந்தோன்னா பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க நாங்க படிக்க வச்சு நீ தான் எங்களை படிக்க வைக்கணும் மரம் வச்சவன் கனி பறிக்க மாட்டானா இது மரம் வைக்கல கனியும் பறிக்கலை ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு நாம் பாரமாக இருக்கக்கூடாது பிள்ளைகளை நமக்கு இது அடிமைகள் பிள்ளைகள் நமக்கு வேலை செய்கிறதுக்காக கற்றுட்டு வச்சிருக்க இரண்டு பாய்ஸ் பிள்ளைங்க நமக்கு உதவி செய்யலாம் பிள்ளைங்க வேலை செய்யலாம் இல்லை வீட்டு வேலை செய்கிறதுக்காக நம்ம ஒரு பத்து பிள்ளைங்களை பெற்று போட்டிருக்கோம் பத்து வேலைக்காரங்க நமக்கு இருக்காங்க என்று நினைக்கக்கூடாது நமக்கு பல இருக்க மட்டும் பிள்ளைகளுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்ழிய பவுல் சொல்கிறாரு வி ஆர் நாட் பேர்டன் ஃபார் யூ நாங்கள் உங்களுக்கு பாரம் சுமத்தாத நாங்கள் உங்களுக்கு பாரமாக இராதபடிக்கு படிக்க என்று சொல்லுங்கள் நம்ம ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கக்கூடாது பெரியமாக இருக்க நம்மை அழைத்தது கத்தன் கற்ற நம்மை பலப்படுத்துவார் கத்தன் நம்ம வேண்டிய நன்மைகளை செய்வார் அது மாத்திரமல்ல ஐந்தாவது நம் வாசித்த அந்த வேத பகுதியில் எவ்வளவு பரிசுத்தமும் பிழையச் நடந்தோம் என்று இருக்குது பிஹோலி பிள்ளைங்க நம்மளை பார்க்குறாங்க நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவியம் பிழையற்ற ஒரு ஜீவியம் காணப்பட வேண்டும் ஸோ பி ஹோலி இந்த ஹோலினஸாக பிள்ளைங்க இமிட்டேட் பண்ண வேண்டும் பிரிய மாணவர்களுக்கு அதுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா வெல்கோ டுஸ் இலவன் மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று பிரியமானவர்களே நான் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் பேரண்ட்ஸ் யூ மஸ்ட் பி ஏபிள் டு டீச்

நாயோட வாக்கிங் போக அவங்களுக்கு டைம் இருக்கும் பிள்ளைகளை வாக்கிங் கூட்டு போக டைம் இருக்காது இல்லை பெரிய பெரியமாரினவர்களே உங்கள் பிள்ளைக்கு டீச் பண்ணுங்க தேர் மஸ் மீன் இன்ஃபார்மல் டீச்சிங் வென் யூ ஈ டூ டாக் வித் யுவர் சாயில்டு கோ டு பேர் யூ டாக் வித் யுவர் சாயில்டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சாயில்டு இன்றைக்கி நிறைய பேருக்கு டிவி பார்க்குறதுக்கும் அவங்க கம்ப்யூட்டரில் மொபைலில் சில காரியங்களை பார்த்து கொண்டிருக்கற நேரம் இருக்க வழியே பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைதே குண்டாட்கிவா குவாலிட்டி டைம் டுதே சொல்கிறேன் இந்த பேரண்ட்ஸ் டேயில் ஒரு டிசைட் பண்ணுங்கள் ஐ மஸ்ட் பின் பொசிஷன் டு டீச் மாயிடுச்சாங் புத்தி சொல்லணும் தேர் தேற்றணும் நல்லா என்கரேஜ் பண்ணணும் எச்சரிப்பு செய்யணும் காஷன் பண்ணணும் வி மஸ்ட் பி ஆப்ட் ஃபார் டீச்சிங் போதக சமர்த்தராக இருக்க வேண்டும் இந்த வேத பகுதியில் நின்று சொல்லி நான் முடிக்கிறேன் பெரிய மாணவர்களே பதிமூன்றாம் வசனம் ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது நான் பேசுகிறது நான் என் பிள்ளைகளுக்கு சொல்கிறது நான் என் பிள்ளைகளை நடத்துகிறது அந்த பிள்ளைகளுக்குள்ள பேலன்ஸ் செய்யணும் அது அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒர்க் பண்ணணும் என்னுடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளை இட் ஷுட் மாடல் தம் பெரிய மாதிரிலாம் தான் பதினோராம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம் தம் தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு அப்போ தேவன் நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்குமாக அழைத்து அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்குமாக அழைத்து இருக்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கை பெரிய மாணவர்கள் நம்முடைய டீச்சிங் இட் ஷுட் பி ஃபோக்கஸ்ட் இட் ஷுட் பி பர்பஸ்ஃபுல் அது என் பிள்ளைகளுக்குள்ளே பேலன்ஸ் என்னென்ன ஆகாயத்தில் செல்லமம் பண்ணுறோன்னா இருக்கக்கூடாது

ஒரு கண்ணியமாக கனிவாக நடந்து கொள்ளுங்கள் செயல்பாட்டில் வாஞ்சியை காண்பியுங்கள் உங்களுடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு மாதிரியான வாழ்க்கையாக இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு பாரமாக இராதையுங்கள் பரிசுத்த வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுங்கள் போதக சமர்த்தராக இருங்கள் பிரியமானவர்களே வாழ்க்கையில் குறிப்பாக பிள்ளைகளோடு இடைபெறுவதில் ஒரு நோக்கமுடையவர்களாக ஃபோக்கஸ்டாக என் பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய மகிமைக்கும் பாத்திரவான்களாக வர வேண்டாம் அவங்கள நான் ஷேப் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட செயல்படுங்க கண்டிப்பாக இந்த ஃபாதர்ஸ் டே கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் பிரியமான ஊழியத்தில் பாஸ்டர்மார் நாங்கள் உங்கள் போதகர்களாக இருக்கிறோம் உங்களுக்கு ஒருவேளை அநேகவாதியாக இருக்கலாம் ஆனால் ஒரு போதகர் ஒரு தகப்பன்மார் இருப்பார் நாங்கள் உங்களுக்கு ஃபாதர்ஸாக இருக்கிறோம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பிள்ளைகளுக்கு ப்ளீஸ் பிளே த ரோல் ஆஃப் யர் ஃபாதர் ஆசிட்ஸ் இந்த த பைபிள் காட் பிளெஸ் யோ பெரிய மாநில உங்களோடு கூட கற்றுடைய வார்த்தையை பகிர்ந்துள்ள கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக கற்றுகிற ஸ்தோத்திரிக்கிறேன் கற்றுவங்களை யாரையும் ஆசீர்வதிப்பார்கள் கற்றுடைய கிருபி அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமியும்